அவர்களோடு கலந்து ஆலோசிக்கவில்லை. தான் தோன்றித்தனமாக ஒரு இரண்டு மூன்று கையாட்களை வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டு வந்தார். தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லா வேட்பாளரையும் அழைத்து பேசி தேர்தல் எப்படி சந்திப்பது என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தவில்லை. தேர்தலுக்கு முறையாக எந்த விதமான விளம்பர பொருள்களையும் குறைவாக ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு வழங்குகின்ற அளவுக்கு ஒரு 500 போஸ்ட் 200 ஸ்டிக்கர் என்று வழங்கிவிட்டு எந்த உதவியும் செய்யவில்லை. காங்கிரஸ் கட்சியுடைய பேச்சாளர்களை முறையாக அனுப்பி ஒரு கூட்டங்கள் நடத்தவில்லை. அகில இந்திய ரீதியில் தலைவர்களை அழைத்து வந்து எந்த கூட்டத்தையும் முறையாக நடத்தவில்லை. தமிழ்நாடு தலைவரும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்யவில்லை. ஒரு நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ளவில்லை. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு தலைவர் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக காங்கிரஸ் தொண்டர்கள் சந்தித்திருக்கிற ஒரு தலைவர். இவரால் எந்த ஒரு பணியும் கட்சிக்கு செய்யாமல் 2 ஆண்டு காலமான மௌனமாக இருந்ததோடு இந்த தேர்தலில் முறையாக செயல்படவில்லை. ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த தொகுதியுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய தனி திறமையின் மூலமாக இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இதுதான் கட்சியில் குறிப்பாக திமுக இடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு பணியாற்றியவர்கள் யார் என்பதையெல்லாம் நான் டெல்லி தலைமைக்கு தெரிவித்திருக்கிறேன். அவர்களெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.